ஈழ தமிழர்கள் இல்லாத நாடே கிடையாது. நான் கனடாவில பார்த்தேன், ஜெர்மனியில பார்த்தேன், யூரோப் நிறைய பார்த்தேன், யூகேல பார்த்தேன். என்ன அழகா செய்யறாங்க தெரியுமா, என்ன அழகா செய்யறாங்க தெரியுமா, என்னவோ மாதிரி இருக்குங்க அல்வா. எங்கேயோ பயங்கர மாதிரி இருக்கு அல்வாடா. சொல்ல, சமீபத்தில் கஸ்தூரி பேசியிருக்கிறாங்க, அந்த பேச்சு ஒரு சர்ச்சையாக பார்க்கப்படுகிறது. வந்துட்டாயா வந்துட்டாயா, அரு நீ என்ன கொஞ்சம் வரச்சிக்கையா. கஸ்தூரி அப்படிங்கிறவங்க பென் புரோக்கர். அட பேயிலமோ, நீ புரோக்கரா, நீ அந்த மாதிரி புரோக்கரா, நீ அதானே நினைச்சேன். இந்த கவிதை வந்து நினைச்சேன், புரோக்கர் பயில அடுத்து கிழிச்சு போடுவேன், பொம்பளை புரோக்கர். நீ நாம் தமிழர் கட்சி மேடையிலயும் இருப்பாங்க, அதிமுக மேடையிலயும் இருப்பாங்க, பிஜேபி மேடையிலும் இருப்பாங்க. அடி சண்டாளச்சிருக்கி, இப்படி இடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே, குழந்தை பிறந்து யார அப்பான்னு கேட்டா மூணு பேர்ல யார கைய காட்டுவேன். அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாதுதான், முத குழந்தை என்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. அண்ணாமலையை புகழ்வாங்க, சீமான புகழ்வாங்க, எடப்பாடி பழனிசாமியை புகழ்வாங்க. எந்த சிந்தனையும் இல்லாத பிழைப்புவாத சிந்தனை உடைய இது. பாலிடிக்ஸ் பத்தி ஏதாவது தெரியுமா, அரசியல பத்தி ஏதாவது தெரியுமா? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமத்தான இங்க வந்து குத்த வச்சேன். ஒருவேளை சினிமால வாய்ப்பு இல்ல அப்படின்னு இப்படி எல்லாம் விளம்பரம். ஆமாங்க, ஒன்னும் அதாவது ஒரு மார்க்கெட்டிங். ஏயா, இந்த அரசியல்வாதிங்க தான் விளம்பரத்துக்காக பேச்சு அது இதன் கொடுத்து நிற்பாங்க. தம்பி சொல்லுச்சுங்களே, அரசியல்வாதி ஆகிறதுக்காக ஒரு அட்டம் விட்டுங்க, அது சொல்லுவீங்க. என்கிட்ட இந்த பொருள் இருக்கு, நான் வைக்கிறேன். பொருளே இல்ல, என்னது இருக்கிறது பாத்தீங்களா, என்ன அவங்க கூப்பிடுறாங்க பாத்தீங்களா, என்ன இவங்க எப்படி சொல்றாங்க பாத்தி, தன்னையே வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு. ஓ, இதுக்கு பேர் தான் பாடி லாங்குவேஜா? பாடி போற அளவு பாடி தொங்கி போயிருது, இப்படி ஒரு பாடி லாங்குவேஜ். ஆம்பளை பிள்ளை இருக்கிறதுல இடுப்ப கட்டி நிக்கிற அறிவுல உனக்கு இனிமே இடுப்பு வெளியே தெரிஞ்சு அடுப்புல கம்பியை காய வச்சிருக்க. ஒரு புரோக்கர் மனநிலையில இருக்கக்கூடியவங்களை கூட்டிட்டு வந்து ஆச்சார அனுஷ்டானத்தை பத்தி பேச சொல்றியடா. அந்த கூட்டத்துல வந்து ஒளரி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ஒளர்னதுனாலதான் அந்த கூட்டத்திலே இருந்த ஒருத்தரால தாங்கிக்க முடியல, வாய முடிக்க அப்படின்னு கத்துறாரு. சுமாரு சும்மா நொய்யே நொய்யின்ட்டு அசிங்கப்பட்டான் அவன் வாய முடின்றோம். கொஞ்சமாவது சூடு சொரணம் இறந்திருந்தா நம்ம எதுவும் பேசுறது பிடிக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா இறங்கி வந்திருக்கணும். குத்து வாங்கினாலும் ஓடாம நிக்கிறவன் ரவுடி. எங்களை எப்படி ஆரிய வந்தேரிகள்னு சொல்லலாம், வந்தேரிய வந்தேரின்னு சொல்ல முடியும், வேற எப்படி சொல்ல முடியும்? இதுக்கு முன்னால அவமானப்பட்டதே இல்லையா? நீங்களும் பல பேட்டிகள்ல வந்து அவங்கள விமர்சனம் பண்ணி பேசுறீங்க, அவங்க எதுவும் மாத்திக்கிட்ட மாதிரியே தெரியலையா கஸ்தூரி? நீ மாறவே மாட்டேடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்ன ஊற வச்சு நாலு தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். மேடையில போய் யோகேசிகாமணி மாதிரி பேசுற இந்த கஸ்தூரி எழுதுகிற ட்வீட்டை படிக்க முடியாது. அவ்வளோ ஆபாசமாக, எவ்வளோ அநாகரிகமாக இருக்கும். பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரியாது. உன்னெல்லாம் நல்ல குடும்பத்துல இருந்து வந்தவன் பார்த்தா, ஓ நீ அந்த மாதிரி பண்ண, நீ அதெல்லாம் அதை படிச்சுட்டு தான் அங்க வந்திருக்கிறோம். இந்த பை இந்த கஸ்மால வந்து இப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவம் வந்திருக்கும். கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா, எவ்வளவு டீப்பா போறாங்க. இந்த வேலையை பண்ணிக்கிட்டு மேடையில போய் நீ ரொம்ப யோகிய மாதிரி ஆச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும், அனுஷ்டானத்தை காப்பாற்ற வேண்டும், சனாதனத்தை காப்பாற்ற வேண்டும். பாத்தீங்களா, என் பொண்ணு நான் கூட்டு வந்திருக்கேன், நீங்க எல்லாரும் கூட்டிட்டு வாங்க. ரொம்ப அழகப்படுறா, எல்லாரும் வயசானவங்களா இருக்கும். இவங்களுக்கு 25 வயசா? நியரிங் 50. உங்க வீக்கெண்ட் சரிஞ்சா பவுடர் போட்டு வந்திருக்கேன், பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிரியே போட்டு ஆயிடுவாரா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பெரியார் சொன்ன கோட்டை நம்ம திருப்பி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து நீங்க எல்லாம் இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லல, நாங்களும் இங்க இருந்துக்கிறோம். நீங்க அங்க இருந்து வந்துட்டீங்க, யாரும் உங்களை போன் சொல்லல, ஆனா இங்க வந்துட்டு எங்களை வெளியேற்றும் போது நீ ஆரிய வந்தேரின்னு குடுப்ப வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? ஆரிய பார்ப்பனர்கள் தமிழர்களா இல்லையா? தமிழர் பண்பாட்டை நீங்க சதிக்கிறீங்க, தமிழர்கள் கருவறைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றீங்க. எந்த அடிப்படையில நாங்க உங்களை தமிழர்னு ஏத்துக்கிறது? இப்ப என்னங்க முழுக்க முழுக்க உளறல். அந்த மாதிரி இருக்கிறவங்கதான் அவங்க கூப்பிடுவாங்க போல இருக்கு பிராமண சங்கங்களுக்கு. இன்னும் காலங்காலமா அந்த 3% பேசிட்டு இருக்கிறோமா? உங்க மரபணுல நீங்க ஆரியன் அதை வச்சு இல்ல, உங்க மனசுல நீங்க எங்களுக்கு என்ன செய்றீங்க? நம்ம பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஏத்துக்கலையா? நம்ம மெச்சுறோம், பாராட்டுறோம், அவரை நம்ம ரொம்ப சிலாகிக்கிறோம். எங்களே இருந்து யாரு வந்திருந்தாலும் அவங்க சொல்ற கருத்து நமக்கு பிடிப்புக்கு பிரயோஜனமா இருந்தால் அது நேருவா இருந்தா கூட நம்ம ஏத்துக்கிறோம்.
ஊரே திருந்து போது நான் மட்டும் நான் பெரிய பாய் இதான் சரி. நீ அங்க ஜெர்மனுக்கு போயிட்ட, தமிழ்நாட்டுல பேசு. தமிழ்நாட்டுல அண்மையில ஒரு ஜட்மெண்ட் குடுக்கறாங்க, பார்ப்பனர் அல்லாதார் அர்ச்சகராக இருக்கக்கூடாது, அவங்க வேலையை விட்டு நீக்குங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பனர்கள் தான் அங்க அர்ச்சகராக இருக்கணும்னு தீர்ப்பு வந்துச்சு. இப்ப யார் யாரை இடப்படுகொலை பண்றா, இத பத்தி பேசுவாங்களா கஸ்தூரி? ஒரு கோடி கொடுத்தாரு அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன். யாரும் வந்து ஏதாவது பேசினா அட்வைஸ் பண்ணா கேட்டுக்கலாம். இந்த மாதிரி அறவேக்காடு அவங்க அப்படித்தான் அறவேக்காட்டு பயலுக. நீங்க வாங்க, ஆகம கோவில்களில் பார்ப்பனர்கள் மட்டும்தானே இருக்கு, ஏன் பார்ப்பனர் அல்லாதார் போக கூடாதுன்னு போய் கேஸ் போட்டிருக்கீங்க? நீ இப்படி பேசுறா, கொஞ்சமாவது சூடு சொரணு அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கா அதெல்லாம் இருக்க வேண்டாம் போய் சொல்லியா, எனக்கெல்லாம் போய் பல வருஷம் ஆகி போச்சு. ஏன் சொல்லிக்கிட்டு இருக்க? ஆம்பராஸ் நாராயணன் நினைக்கிறேன் அந்த கூட்டத்தை. ஆமா, அதோட தலைவர் வந்து நாராயணன். அந்த நாராயணன் யாரு அப்படிங்கறது தெரிய வரணும் அப்படின்னா கொஞ்சம் ரிமைண்டருக்காக மக்கள் மறந்துருப்பா, அதுக்காக சொல்றேன். யாரு? ஒரு சராசரி பிராமண சகோதரனோ சகோதரியோ கற்பூர புத்தி தொட்டா பத்திக்கிற கற்பூரம். அவர் இந்த மீட்டு பிரச்சனை வந்தபொழுது ஒரு பெண் வந்து சின்மையின் மூலமா ஒரு தகவல் கொடுத்திருக்காங்க, வேலை ரெக்கமெண்டேஷனுக்காக பாக்க போயிருக்காங்க. அந்த பொண்ணோட அம்மாவை வந்து வெளியில அமைச்சிட்டு ஒரு கண்ணத்தை தரையே பேசியிருக்கார். அவர் தான் நாராயணன். காடு வாங்குது, வீடு போகுது, இந்த வயசுல உனக்கு பொண்ணாடே. முதல்ல மரத்தடியில எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட முடியும், ஏன் கோவில்காரர்களுக்குள்ள எல்லாரும் போக முடியல? பார்ப்பனர் அல்லாதார வரக்கூடாதுன்னு நீங்க வச்சிருக்கீங்கல்ல, வந்த உடனே போய் கேஸ் போட்டுடுறீங்களா? ஆகமத்து பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? வெக்கமா இல்ல உனக்கு? அப்பெல்லாம் வந்து ஜாதி படமா எடுக்கிற நோக்கு என்ன வலிக்கிறது அப்படின்னு கேக்குற. ஜாதி கொடுமை இருக்கு எடுக்கிறா, உனக்கு ஏன் வலிக்கிறதுங்கிற இல்ல. அவளுக்கு என்ன வருத்தம்னா, நானும் பிராமணத்தியா இருந்து நீங்க சான்ஸ் கொடுக்கலையே நீங்க அப்படிங்கறதெல்லாம் அவன் சொல்றான். முதல்ல மனுஷனா மாறுங்கடா. ஜாதின்னு ஒண்ணு இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வர்றது. அந்த ஜாதிக்கு மூல காரணமா வைதிகம் இருக்கு, அந்த ஜாதிக்கு மூல காரணமா வேதம் இருக்கு, அந்த ஜாதிக்கு மூல காரணமா வர்ணாசிரமம் இருக்கு. இதெல்லாம் நம்ம எதிர்க்கணும்னு என்னைக்காவது பேசிருக்கிய? போயிட்ட மேடல ஏறி உட்காந்துட்டு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு உனக்கும் தெரிய மாட்டேங்குது, சொன்னாலும் புரிய மாட்டேங்குது, தனக்கா தெரியணும், படிப்படிப்பா அதை தானா தெரிஞ்சுக்கணும், அதுவும் இல்ல பர்த்தார் சொன்னா கேக்கணும், அதுவும் கேட்க மாட்டேங்கிறேன். அது என்ன, அது என்ன இடம் சொல்லிதான் தொலைய ஒண்ணு? ஆமாண்ணா, இப்படி ஆட்டு உனக்கு வர்ணமே கிடையாது. அவன் அப்பா அம்மா கலப்பத்திற்கு செஞ்சிருந்தவான்னு தெரிய வர்றது. பெரியாரிஸ்டுகள் அப்படின்றவங்க அல்லது பகுத்தறிவாளர்கள், இவங்க வந்து பெண் சவகாசம் உள்ளவர்கள் அப்படின்றாங்க. அப்ப இப்படி கேட்டாக்கா அப்ப திரும்ப நாமளும் நாக்க புடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேட்போமா மாட்டோமா? இல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா, கஸ்தூரி பேசுறச்ச திடீர்னு சங்கராச்சாரியன் நினைவு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தடவர வேலை எல்லாம் அவர் பண்ணியிருக்காரு, அந்த நினைப்புல அப்படி பேசிவிட்டான். ஓகே ஓகே, எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோல அவ பேசுறச்ச வந்து சொன்னா, இந்த மாதிரி ஸ்ரீவித்யா என்ன பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்க போனாலும் என்ன பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு காலையில கக்கா போகும்போது கூட வந்து கஸ்தூரி நினைவு தான் வரும் போல இருக்கு அப்படிங்கிற. நான் என்ன சொல்றேன், ஒருத்தருக்கு கக்கா போகும்போது கஸ்தூரி நினைவு வரும் அப்படின்னா அவளுடைய சிந்தனை எந்த இடத்துல இருக்குன்னு அவதான் ஃபீல் பண்ணணும். இங்குட்டு கேவலப்படுத்துற நீ சோத்துல விச வச்சு கொண்டுலாம்ல. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.